ரயில்வே துறையில் தனியார் மயமாக்கப்படவாது என்று வெளியான தகவல்கள். ரயில்வே துறை தனியார் மயமாக்கப்படுவதாக வெளியான தகவல்களை அத்துறைக்கான அமைச்சர் பியூஷ் கோயல் மறுத்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் செய்தியில், இந்திய ரயில்வேயில் தற்போது உள்ள அனைத்து சேவைகளும் தொடர்ந்து செயல்பாட்டில் இருக்கும் என்றும் எந்த வகையிலும் தனியார் மயமாக்கப்படாது என்றும் குறிப்பிட்டுள்ளார். தனியார் பங்களிப்புடன் மேலும் 109 வழித்தடங்களில் 151 நவீன ரயில்கள் கூடுதலாக இயக்கப்படும் என்றும் குறிப்பிட்ட அமைச்சர் இதர ரயில்களின் செயல்பாட்டை அவை பாதிக்காது எனவும் கூறினார். அரசின் இந்த முடிவால் நாட்டில் கூடுதலாக வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். ரயில் நிலையங்கள் மற்றும் பணிமனைகளில் காலி ரயில் பெட்டிகளை இழுத்து வருவதற்கு பேட்டரியால் இயங்கும் இருமுனை ரயில் என்ஜின் பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார்.